தமிழ்நாடு முழுவதும் நாளை நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை ஒட்டி 158,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் 37,000 இடங்களில் உள்ள 88,937 வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்காக காவல் நிலையங்களில் பணியாற்றும் 74,162 பேர் வாக்குப்பதிவு பாதுகாப்பிற்காக பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 8,010 சிறப்பு காவல் படை போலீஸ் மற்றும் 232 துணை இராணுவ படை வீரர்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். மேலும் 14,962 ஊர்காவல் படை வீரர்கள், 375 தீயணைப்பு படை வீரர்கள், 31 சிறை காவலர்கள் மற்றும் 199 வன பாதுகாவலர்களும் பாதுகாப்பு பணியில் களமிறங்க உள்ளனர். இவர்கள் தவிர ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் 15,197 பேரும், ஓய்வு பெற்ற காவலர்கள் 2,203 பேரும் வாக்குப்பதிவு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்படவிருக்கின்றனர். இவர்கள் தவிர பிற மாநில போலீசார் 6,350 பேரும் வாக்குப்பதிவு பாதுகாப்பு பணிக்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணிக்கு நிறைவடைகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கான இறுதிகட்ட அறிவுறுத்தல்களை தேர்தல் ஆணையம் இன்று வழங்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.